ஹலோ காய்ஸ் பிக் பாஸ் செவன் தமிழ் இப்போது லைவ் அப்டேட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் மணி ரவினா மேட்ரு ஆல்ரெடி நாரிட்ருக்கு இதை விசித்திரா விட்டு கிண்டு கிண்டு கிட்டு கிழி கிழின்னு கிழிச்சிருக்காங்க வேற லெவலில் அவங்க லைஃப் பண்ணி பேசியிருக்காங்க என்ன சொன்னாங்க என்ன ஆச்சு அந்த பிரச்சனையை பற்றி இவங்களோட கருத்து என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம் நேற்று ஆன்டி வந்தாங்க ஆன்டி வந்தாலும் வந்தாங்க ட்ரெண்டிங் ஆன்டி ஆகிட்டாங்க மணி ரவினாவை வச்சு செஞ்சு செய் செஞ்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும் அவங்க கேட்ட ஒரு ஒரு கேள்வியும் மணி ரவீனாவை செருப்பில் அடித்த மாதிரி இருந்துச்சு அந்த அளவுக்கு ஃபயரில் உள்ள வந்து ஃபயராக கேள்வி கேட்டாங்க மணிக்கும் என்ன பேசுறதுன்னு தெரியல ரவீனாக்கும் என்ன பேசுகிறதுன்னு தெரியல ஏன்னா அளவுக்கு பாயிண்ட்டு பாயிண்ட்டாக வச்சாங்க மணியால் பேசவே முடியல அவர் எந்த அளவுக்கோ சொல்லி பார்க்குறாரு நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டிங்க நீங்கள் வந்து வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்க ஆனால் இது அப்படி கிடையாது அப்படி இப்படின்னு சொல்கிறாரு ஏன்பா நான் தான் நாலு மணி நேரம் வெளியில் பார்க்குறேனேப்பா அப்படின்றத சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மாயா பூர்ணிமாவை வச்சு அவங்க குடும்பம் செஞ்சது ஃப்ரீசிங் டாஸ்க்கு வேற லெவல்ல போயிடுச்சு எல்லாரையும் உடச்சு விட்டுருச்சு விக்ரம உடச்சு விட்டுருச்சு மாயா பூர்ணிமா கேங்கெல்லாம் வந்து செதறிடுச்சு இப்போ மணி ரவீனா பிரிஞ்சுட்டாங்க ஆக மொத்தத்துல எல்லாம் செதற தேங்காயை உடஞ்சி செதறி போயிடுச்சுன்னு தான் சொல்லணும் மாயாவும் பூர்ணிமாவும் சுத்தமாக இப்ப பேசுறதே கிடையாது விக்ரம் வந்து இவங்க கூட டச்சே வச்சுக்கிறது கிடையாது எல்லாருமே தள்ளி தள்ளி துஷ்டனை கண்டால் தூர விலகுன்ற மாதிரி பார்த்த உடனே எல்லாம் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க மாயா பூர்ணிமாவெல்லாம் வந்து சுத்தமாக தள்ளி வச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும் நேற்று வந்து நைட் என்ன ஆச்சு அப்படின்னா விசித்ரா மடியில் படுத்துட்டு இருந்தாங்க விசித்ரா கிட்ட பயங்கர க்ளோஸ் ஆகிட்டாங்க மாயா பூர்ணிமாவும் இருந்தாங்க பூர்ணிமா கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க விசித்ரா என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா கிட்டலாம் இந்த மணி வந்து என்ன சொல்லிட்டு இருந்தான் அவங்க அம்மா பார்த்துக்க சொன்னாங்க ரவினாவா அவங்க அம்மாவை பார்த்துக்க சொன்னாங்க ரவீனாவா அப்படின்னு தானே கிட்ட சொல்லிட்டு இருந்தான் ஆனால் வந்து இது ஒரு விஷயமே நடக்கலை போல் அவங்க அம்மா எதுவும் சொல்லலை அவனை வந்து எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவன் ஷோஸ்க்கு போகும்போது சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோ ரவினாவை பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க அதை தான் நம்ம வந்து இவன் சொல்லியிருக்கான் ராஸ்கள் கடைசியில் பொய் சொல்லிட்டான் போலையே அப்படின்ற மாதிரி பச்சையாக மணி வந்து மாட்டிக்கிட்டாரு அதை தான் வந்து விசித்திரா சொல்கிறாங்க இந்த மாதிரி அவன் வேறு மாதிரி தானே நம்மக்கிட்ட ஃப்ரேம் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லியிருந்தான் ஆனால் வெளியில் நடக்கிறது எல்லாமே வேறு விஷயம் போல் இவங்க டோட்டலாக வேறு விஷயமா வந்து உள்ள காமிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி விசித்திரா சொல்கிறாங்க அதோட மட்டும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நேற்று நான் அங்கே தான் உக்காந்துருந்தேன் மணி கூட வந்து அவங்க வெளியிலேருந்து வந்தவங்க வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க ஃப்ரெண்டோட அம்மா பேசிகிட்டு இருந்தாங்க எனக்கு அங்கே ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அதனால் நான் டக்குன்னு வெளியில் வந்துவிட்டேன் ஆக்சுவலி அவங்களுக்கு எப்படி பேசணும்னே தெரியல மணியை வச்சு பேசுனதுல ரொம்ப டூ மச்சாக இருந்துச்சு பயங்கரமாக கேள்வி கேட்டாங்க இது ஏன் இப்படி நடக்குது அது ஏன் இப்படி பண்ண இங்கே உட்காந்து ஏன் பேசுகிறீங்க அங்கே உட்காந்து பேசுகிறீங்கன்னு நோட் பண்ணிவிட்டு வந்து என்னென்ன கொஷின்லாம் கேட்கணுமோ அந்த அளவுக்கு கேட்டாங்க இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது இப்படி பண்ணுறாங்களே இப்படி பேசுகிறாங்களே ஒரு ஷோவில் இத்தனை கோடி மக்கள் பார்க்குற ஒரு பிளாட்ஃபார்மில் இப்படி பண்ணணுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அவங்க பேசின விதமே எனக்கு பிடிக்கல டோனே பிடிக்கல அது எவ்வளோ ஹர்ட் ஆயிருக்கும் ரவீனாக்கும் மணிக்கும் அது ரொம்ப ரொம்ப தப்பான விதம் பசங்க தப்பு பண்ணுறாங்க பண்ணலன்றதை தாண்டி இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து பேசியிருக்கக்கூடாது அட்லீஸ்ட் ரவீனாவை பேசியிருந்தால் கூட பரவாயில்ல மணியும் அவங்க ரொம்ப பேசிட்டாங்க மணி ரொம்பவே மன உடைச்சல் ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் அவங்க பண்ணது தப்பு தான் அதுக்காக இப்படி வந்து அவங்க பேசியிருக்க கூடாது இவ்வளோ அக்ரஸிவாக வந்து மணி கிட்ட பேசியிருக்க கூடாது மணியோட கான்ஃபிடன்ஸே இன்றைக்கி உடஞ்சி அவன் உக்காந்துட்டான் அப்படின்ற மாதிரி விசித்ரா வந்து சொல்லிட்டு இருக்காங்க பூர்ணிமா கிட்ட இப்போ சொன்ன மாதிரி வந்து பெருசா அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் இல்ல ஓகே அந்த மாதிரியான கான்வர்சேஷன் தான் போயிட்டு இருக்குது அதை சொன்னல முன்னாடி இருந்த கேங் எல்லாமே பயங்கரமா பிரிஞ்சிருச்சு இந்த ஃப்ரீசிங் டாஸ்க் அப்புறம் அப்படின்னு சொல்லணும் ஆனா மணி பச்சையா மாட்டிக்கிட்டாரு அது மட்டும் உண்மை பிகாஸ் அவங்க பேசினது எல்லாமே உண்மைதான் அவர் சமாளிக்கிறதுக்காக மற்றவங்களுக்கு பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது இல்லை உள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பட் இவங்களுக்கா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பார்க்குறாங்க உள்ளே இருக்கிறவங்களாம் நம்மளை கேவலமாக நினச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக விசித்ரா விஷ்ணு விக்ரம் அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர்கிட்டே போய் இவங்க தப்பாக நினச்சிக்கிட்டாங்க நான் பேசுனது தப்பாக நினச்சிக்கிட்டாங்க அப்படின்றத சொன்னாங்க ஆனால் விசித்ராக்கு அது கிளீனாகவே புரிஞ்சிருச்சு இவன் பொய் சொல்கிறான் இவன் மாத்திரான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எத்தனை விஷயத்த பார்த்துட்டு வந்திருப்பாங்க ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயத்தை பற்றி அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இந்த மாதிரி பிக் பாஸ் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீன் கி சேனலுக்கு பண்ணுங்கள்.